ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 10 ஸ்டார்டிங்லேயே நம்ம பையன் தான் காட்டுறாங்க. பையன் சொன்ன மாதிரியே பேக்கரியில் ஓப்பன் டவுளுக்கு அவன் ஹாப்பியாக ஃபேமிலியோட இந்த பேக்கரி வந்து ரன் பண்ணியிருக்கான்ப்பா. அப்படியே கட் பண்ணி அடுத்த சீனில் பார்த்தா இந்த சென் பையனை தான் காட்டுறாங்க. சென்னுக்கு தான் இன்ஃபர்மேஷன் வந்துச்சுல ஐயா யாரோ டிஸ்டர்ப் பண்ணுறாங்கன்னு. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு வேகமாக சென் வந்து பாருக்கு போக அங்கே ஐயா போட்டு ஒரு பையன் வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி டான்ஸ் ஆடுறா டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோடனே சென் வந்து டென்ஷன் ஆகிட்டான். டக்குன்னு பார்த்தா ஐயா இழுத்துட்டான். டேய் என்னடா பண்ணியிருக்க என்ன பண்ணியிருக்க அப்படி சென் வந்து கத்த. நான் என்ன பண்ணால் உனக்கு என்னடா பிரச்சனை, என்ன நான் செத்துட்டேன்னா உயிரோட இருக்கானா பாக்கியா வந்த அப்படின்னு ஐயா பார்த்தா ஓவரா டென்ஷன் ஆகிறான். ஏய் ஏன்டா அப்படி பேசியிருக்க அப்படின்னு சென் ஒரு பக்கம் பார்த்தா ஐ கிட்ட கத்திக்கிருக்கான். என்கிட்ட பார்த்தா ஐ கூட வந்து ஒரு பையன் வந்து ஆட வந்தாம்ல அவன் கூட வந்து இன்னொரு பையன் வந்து ஜாயின் ஆகியிருக்கான். என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா அவனோட பாய் ஃப்ரெண்டு அவன் தான். அவங்கள பார்த்தா சேர்ந்துட்டாங்க. என்கிட்ட இருந்த சென்னை பார்த்தா ஐ எழுத்து வந்து ஏன்டா அப்படி பண்ணியிருக்க ஏன் அப்படி பண்ணியிருக்க அப்படின்னு சென் வந்து கத்த. நான் என்ன பண்ணா உனக்கு என்னடா பிரச்சனை, ஏன்டா எப்போ பார்த்தாலும் பின்னாடி வந்து இப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன். இங்கே பாரு அவனுக்கு பாய் ஃப்ரெண்டாக இருக்காங்க, ஏதோ ஒரு பிரச்சனை கூட இருக்கு. அதான் என் மன விரக்தியில் வந்து இந்த மாதிரி ஆட வந்தான். மற்றபடில் ஒன்றும் கிடையாது, நான் ஒன்றும் மற்றவங்கிட்டலாம் ஈஸியாக விழுகிற டைப்பும் கிடையாது, என்ன புரியுதா அப்படி ஐ வந்து சென்கிட்ட வந்து கத்திக்கிருக்கான். ஏய் ஏன்டா நிலைமை தெரியாமல் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ இப்போ நிலைமை சரியில்லை அப்படின்னு சென் வந்து சொல்ல. என்னடா பூச்சாண்டி காட்டி இருக்க, அதான் அந்த செங்கு இருக்க வரைக்கும் தான் பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன், இப்போ தான் செங்கு வந்து செத்து போயிட்டோம்ல பிற என்ன பிரச்சனை அப்படின்னு ஐயா வந்து கேட்க. டேய் உனக்கு விஷயம் புரியலடா, அந்த சென் செத்து போன பிறகு சென் கூட இருந்தாங்கள ஆளுக அவங்களால பார்த்தா இப்போ வந்து பெரிய பிரச்சனை வர்ற மாதிரி இருக்கு, ஸோ பார்த்து இருக்கதான் நல்லது அப்படின்னு சென் வந்து வார்னிங் கொடுக்குறான். ஐயா பார்த்தா பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கிட்ட போக. இருடா உங்களோட பேசணும் அப்படின்னு சென் வந்து சொல்ல வரான். அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. அப்படி ஐயா பார்த்தா கையை உதறி விட்டுட்டு அங்கிட்டு போய்கிட்டு இருக்கான். அப்படியே கட்டினே அடுத்த சீனில் பார்த்தா பேக்கரி தான் கட்டுறாங்க. இப்போ ஒரு பொண்ணு கடைக்குள்ள வர ஃபுல்லாக ஸ்ட்ராபெரி தான் கடைக்குள்ள இருக்கு. என்னப்பா ஃபுல்லாக ஸ்ட்ராபெரியா இருக்கு அப்படி அந்த பொண்ணு வந்து கேட்க. இன்னைக்கு ஸ்ட்ராபெரி டேங்க, அதான் ஸ்ட்ராபெரியா இருக்கு அப்படின்னு பை வந்து சொல்ல. என்னது ஸ்ட்ராபெரி டேயா, என்னது இது புதுசா இருக்கே, என்ன உன் கூட பழகின யாருக்காச்சும் இன்னைக்கு வந்து ஸ்பெஷலான டேயா, அதுக்கு தான் இப்படி வந்து வித்துக்கிட்டு இருக்கியா, இல்லை உனக்கு ஸ்பெஷலான பர்சன் யாரும் இல்லையா, நான் வேணும் உனக்கு வந்து ஸ்பெஷலான பர்சனாக மாறட்டுமா அப்படி இந்த பொண்ணு வந்து கொக்கி போட பார்க்குறா. இருந்தாலும் பார்த்தா பை வந்து தெளிவாக தான் இருக்கான். அதெல்லாம் ஆள் இருக்காங்க நீங்கள் கிளம்புங்க அப்படி பையன் பார்த்தா அந்த பொண்ணை வந்து விரட்டி விட. அதுக்கப்புறம் என்ன பின்னாடியே பார்த்தா இந்த ஐ வந்துட்டான். வந்தவனை பார்த்தா ஆற முறை பை கூட உட்காந்து பேசியிருக்கான். டே பையே விஷயம் தெரியுமா, அதான் அந்த செங்கு வந்து செத்து போனோம்ல அவன் கூட இருந்த அடியாள்னா ஏதோ பிரச்சனை பண்ணுறமா இருக்கடா, பார்த்துருந்துக்கோ பார்த்துருந்துக்கோடா, எங்கள் சப்போர்ட் எப்பயுமே உனக்கு தான், நான் உன்னை எப்பயுமே பாதுகாப்பேன், இருந்தாலும் பார்த்துருந்துக்கோ அப்படி ஐ வந்து பைக்கு வந்து வார்னிங் கொடுக்குறான். இந்த பையன் பார்த்தா கேஷுவலாக தான் இருக்கான். ஆமாம் பை நீ ரூ வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணவே இல்லையா, ஏன்டா எப்படி இருக்க அப்படின்னு ஐ வந்து கேட்க. எனக்கு பார்க்கணும்னு தோணதான் செய்யுது, ஆனால் ரூயி அவனே என்னை தேடி வருவான்டா, எங்கள் காதல் மேலே வந்து எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னை காய்ச்சி ஒரு நாள் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்து இதோ கதவு தெரியுது பார்த்தியா, இந்த கதவை திறந்து பை நான் வந்துட்டேன் அப்படின்னு அவனே வந்து அவன் சொல்லணும், அப்போ தான்டா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு பையன் பார்த்தா ரூயை நினச்சி இப்படி ஃபீல் பண்ணி பேசியிருக்கான். அப்படியே கட்டினி அடுத்த சீனில் பார்த்தா பை வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து டெலிவரி கொடுக்க போயிருக்கான். டெலிவரிலாம் கொடுத்து முடிச்சுட்டு அவன் வெளியே வர லிஃப்ட்டு உள்ள வந்து கை வைக்கிறான். இவனும் கை வைக்கிறான். அதே நேரம் பார்த்தா இன்னொரு பக்கத்துல இருந்து கை வைக்கிறாங்க. அது யாருடா அப்படின்னு பார்த்தா அங்கிட்டு இருக்க வந்து ரூயி தான். ரூயி நீயா அப்படின்னு பையன் வந்து ஷாக்கா இருக்கான். இந்த ரூயி பையனை பார்த்தா கண்டுக்கவே இல்லை. பக்கத்துல இருக்க ஜின் கூட ஏதோ ஒருக்கா வந்து யார்ப்பா நீ அப்படிங்கிற மாதிரி ஜின் வந்து எட்டி பார்க்கறான். ஆனா ரூயி வந்து கொஞ்சம் கூட எட்டி பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன அவங்களும் பார்த்தா லிஃப்ட்ல போயிட்டாங்க. பைக்கு அவ்வளவுதான் மனசே துடிக்குது. நான் இன்னைக்கு ரூயை பார்த்தேன், ஆனால் ரூய்க்கு வந்து என்னை பற்றி எந்த விஷயமும் ஞாபகமே இல்லை, அவன் என்னை வந்து மறந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி பையன் பார்த்தா ஏதோ டைரியெல்லாம் எழுதி வச்சுக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அவங்க சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பையன் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான்ப்பா. அப்படியே கட்டினு எங்கிட்ட பார்த்தா இந்த ஐ பையனை தான் காட்டுறாங்க. ஐயா பார்த்தா சென்னை பார்க்க வர, சென்னை இந்த இடத்துல இல்லை அங்கே ஒரு ஆள் மட்டும் படத்து கிடக்குறான். டே சென்னைங்கடா அப்படின்னு ஐயா வந்து கேட்க. ஓ அவரா ஏதோ வேலை விஷயமா வெளியே போயிருக்கேன்னு சொன்னார், நீங்கள் வெயிட் பண்ணுங்க நான் வந்து சொல்றேன்.
யாரோ வரமா இருக்கே அப்படின்னு ஐ வந்து என்ன பண்றான்னு பார்த்தா டக்குன்னு கழுத்தை பிடிச்சிட்டான். அதுக்கப்புறம் தான் ஐக்கு தெரியாது சென்னுன்னு. சென்னுக்கு அமுக்கும் போது பார்த்தா ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான். என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவனுக்கு எங்கேயும் அடிபட்டுரு போல இருக்கு. அதான் இந்த சின் பையன் வந்து கத்திக்கிட்டு இருக்கான். எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு ஐ வந்து கேட்க, டே அதெல்லாம் ஒரு சின்ன சம்பவம்டா, சரி விடுபடு, அம்மா நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு சென் வந்து கேட்க, எவ்வாறுடா நான் தர்றவா எல்லா விஷயத்தையும் விசாரிச்சிட்டேன். அந்த செங் வந்து செத்து போனோம்ல, செத்து போனதுக்கு வந்து பழி வாங்குறது வந்து அந்த டீம்லாம் பழி வாங்கலடா, அவன் கூட இருந்த ஏதோ ஒரு ஆள் தான் பழி வாங்கி துடிச்சிட்டு இருக்கான். இதுக்கும் அந்த கேங்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஒருவேளை அந்த செங் ஃபேமிலி சேர்ந்தவங்க கூட பழி வாங்க வரலாம். அது என்ன ஏதுன்னு பார்த்துக்கோ, அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். என்ன புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பார்த்தா இங்கேருந்து கிளம்பி இருக்கான். டேய் என்னடா வந்துட்டு ஏதோ நியூஸ்லாம் சொல்கிற மாதிரி டக்கு டக்குன்னு போய்கிட்டு இருக்க, இருடா என் கூட வந்து இறேன் அப்படின்னு சென் வந்து ஐயா பிடிச்சிருக்க. எனக்கு உங்களெல்லாம் விளையாட நேரம் இல்லை, என்னை விடு 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 அழியா ஐயா வந்து கத்த, விடுறதுக்காக பிடிச்சேன் விட மாட்டேன்டா அப்படின்னு சென் பையனை பார்த்தா ஐயா வந்து செடியூஸ் பண்ண பார்க்குறான். ஐயா தூக்கி கொண்டு போய் பெட்டில் போட ஐக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆயிடுச்சு. ஐயா என்ன பண்ணுறான்னு பார்த்தா சென்னை வந்து பிடிச்சி வச்சு, ஏன்டா லூசு போயிடு, ஏன்டா அப்படி பண்ணியிருக்க, அதான் உனக்கு வந்து பாஸ் தானே பிடிக்கும், பிறகு ஏன் என் கூட வந்து இப்படிலாம் பண்ணியிருக்க அப்படியே ஐயா வந்து கத்திக்கிருக்கான். டே அவரும் பாஸ் தான், நம்மளோட பாஸ் தான், நம்ம இடத்தையும் வளர்த்தாங்களே அந்த பாஸ் தான், அதை தாண்டி வேற எதுவும் இல்லடா அப்படின்னு சென் வந்து ஐக்கிட்ட வந்து செடியூஸ் பண்ற மாதிரியே பக்கல பக்கல போயிருக்கான். ஐக்கு என்னமோ ஃபர்ஸ்ட் விருப்பம் இருக்க மாதிரியே தெரியுது. டக்குன்னு அடுத்த ஐ வந்து என்ன பண்றான்னு பார்த்தா, டே இங்க பாரு எப்பயுமே நான் வந்து என்னோட முடிவுல தெளிவா தான் இருக்கேன், என்கிட்ட வந்து விலகியாரு அதான் உனக்கு நல்லது, அப்புறம் ஏதோ அடிபட்டுன்னு தெரியல ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் காட்டு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா பார்த்தா இங்க இருந்து கிளம்பி இருக்கான். இவன் எதுக்கு இப்படிலாம் பிஹேவ் பண்றான்னு சென்னுக்கு ஒண்ணுமே புரியலப்பா. ஐ தானே எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து அப்ரோச் பண்றதுல குறியா இருப்பான், இப்ப சென்னை பக்கத்துல போறான், இப்ப ஐ என்னன்னா இப்படி விலகி விலகி போயிருக்கான். அப்படியே கட்டினீங்கிட்ட பார்த்தா இந்த ரூயி பையனை தான் கட்டுறாங்க. ரூயி இப்ப எங்க இருக்கான்னு பார்த்தா பை வீட்டு வாசல் தான் நின்றுட்டு இருக்கான், அதுவும் ஜின் கூட சேர்ந்து நின்று இருக்கான். டேய் உள்ள போய் பேசு அப்படின்னு ஜின் வந்து சொல்ல, என்னது நானா நான்லாம் போய் பேச மாட்டேன் அப்படின்னு ரூயி வந்து சொல்லியிருக்கான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு பார்த்தா இந்த ரூயி பையனுக்கு வந்து எதுவுமே மறக்கலை, எல்லாமே ஞாபகம் இருக்க தான் செய்யுது, இருந்தாலும் பார்த்தா மறந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் எதுக்கு இப்படி நடிக்கணும் அப்படின்னு பார்த்தா அதான்ப்பா பையோட வாழ்க்கை வந்து இவனால தான் இப்படி ஆகிப்போச்சு, அதை நினச்சி நினச்சே பார்த்தா இவன் வந்து ஒவ்வொரு நாளும் மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிட்டு இருக்கான். அதான் இவன் அதுக்கடுத்து எதுக்கு நம்ம பையோட வாழ்க்கையை வந்து மறுபடியும் பழகி நாசமாக்கணும்னு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியிருக்காரான். டே இங்க பாருடா இதெல்லாம் சரியே இல்லை, எனக்கு என்னமோ இது வந்து ஒரு காரணங்கிற மாதிரியே தோணவே இல்லை, நீ எதையோ நினைச்சே பயப்படுறேன்னு நல்லாவே தெரியுது, நீ டக்குன்னு போய் உன் லவ் சொல்லி அவங்ககிட்ட சேர்றதுதான் நல்லது அடிஞ்சின்னு வந்து சொல்லியிருக்கான். அப்போ இந்த ஜின் வந்து நல்லவனதான் இருப்பான் போல இருக்கு. இவனை பார்த்தா ரூயோட காதலும் பையோட காதலும் ஜெயிக்கணும் போராடி இருக்கான். இருந்தாலும் இந்த ரூயி தான் டிஸ்டன்ஸ் மெயின் பண்ணி இருக்கான். ரூயி என்ன சொல்லான்னு பார்த்தா காலந்தான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் அப்படி இவனை பார்த்தா ஞானிமாயி தத்துவம் பேசிக்கிருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியலையே. அப்படியே கட்டினீங்க பார்த்தா நம்ம பையோட கடையை தான் கட்டுறாங்க. பையோட கடைக்கு வந்து இப்ப யாரோ ஒருத்தவங்க வராங்க. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுதா, அதான் பை கூட வந்து ஸ்கூல்ல படிச்சாங்கல்ல அந்த பொண்ணு இப்ப இந்த கடைக்கு வந்திருக்காங்க, பார்ட் டைம் வேலைக்காக வந்திருக்காங்க. அப்படியே கட்டினி அடுத்த சீன்ல பார்த்தா பையோட கடைக்கு வந்து இந்த ஐ பை வந்திருக்கான். வந்தவனை பார்த்தா சென்னை பத்தி ஓவரா கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். டே அவன் என்ன பண்ணா தெரியுமா, என்ன பண்ணா தெரியுமா அப்படியே ஐயா பார்த்தா ஓவரா கம்ப்ளைண்ட் பண்ண, டே எனக்கு என்னமோ என்ன தெரியாம தோணுது, நீ இன்னும் அந்த சென்னை வந்து லவ் பண்றதான தோணுது, பாரேன் ஃபர்ஸ்ட் என்னமோ அந்த செங்க பத்தி பேசுற மாதிரி ஆரம்பிச்சு உன்னால எப்படியாச்சும் கேப்ல உள்ள போந்து அந்த சென் வார்த்தையை தான்டா லாஸ்ட் முடிக்கிறேன், எனக்கு என்னமோ உனக்கு வந்து அவன் மேல வந்து ஒரு ஃபீலிங் இருக்கதான் செய்யுதோன்னு தோணுதுடா அப்படின்னு பையன் வந்து சொல்ல, என்னது அவன் மேலையா அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படியே ஐயா பார்த்தா சமாளிக்க பாக்குறான். டே ஐயே அப்படின்னு பார்த்தா எங்கிட்ட இருந்து ஒரு சத்தம் கேட்க, அந்த பொண்ணு தான், ஏமா நீயா நீ அந்த ஸ்கூல்ல பார்த்த பொண்ணு தானம்மா, என்ன இங்கேயே வேலைக்கு செஞ்சிட்டியா அப்படியே ஐயா வந்து சொல்ல, ஆமா அப்படியே அந்த பொண்ணுன்னு சொல்லியிருக்கா, சரி நான் டெலிவரி கொடுக்க போறேன் அப்படின்னு பையன் வந்து டெலிவரி கொடுக்க போக பின்னாடியே பார்த்தா ஐயன் போயிருக்கான். போனவனை பார்த்தா வாயிச்சு சும்மா இல்லாம, டேய் அவன் நேத்து ராத்திரி வந்து என்ன தெரியாம பண்ணான், என்ன பெட்ல தள்ளி விட்டு ஏதோ பண்ண பார்த்தாண்டா, இதுக்கு பேர் என்ன லவ்வா அப்படின்னு ஐயன் வந்து கத்திக்கிட்டே போக அங்கிட்டு போறாங்களாம் பார்த்தா ஒரு மாதிரி பார்த்துட்டு போயிருக்காங்க. அட லூசு பையில பப்ளிக்ல எப்படியாரு கத்தி பேசுவ, அமைதியா வந்து தொலையண்டா அப்படியே பையதான் ஐயன் வந்து இழுத்து பிடிச்சி கூட்டு போயிருக்கான். டே அது இல்லடா உன்கிட்ட கேட்டா ஏதாச்சும் சொல்யூஷன் கிடைக்கும் தான்டா உன்கிட்ட கேட்டிருக்கேன் அப்படியே ஐயன் வந்து சொல்ல, டே என்னை விட சென்னை பற்றி உனக்கு தான் நல்லா தெரியும், ஸோ நீ தான் இதை வந்து நல்லா புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ணணும் அப்படின்னு பையன் வந்து ஈவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கான். ஈவனுங்க பேசிக்கிட்டே இருக்கும் போதே அங்கிட்டு இருந்து பார்த்தா ரூயும் அதை ஜின்னும் வந்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்தோன்னே ஐ வந்து டே ரூயிடா அப்படியே ஐ வந்து சொல்ல, டே அங்கிட்டு பார்க்காத அவனுக்கு எல்லாம் மறந்து போச்சு, பார்க்காத பார்க்காத பார்த்து எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு பையன் பார்த்தா ஐயா வந்து தடுத்துக்கிட்டே இருக்கான். இந்த ரூயி பையனுக்கு தான் எல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அவனை பார்த்தா பார்க்கையா வேண்டாமன்னு யோசித்துக்கிட்டே அவன் வெளியே போய்கிட்டு இருக்கான். இந்த ஜின்னுக்கு தான் மனசு உறுத்துது
போல இருக்கு. டே இந்தாடா, இதுதான் பை வச்சிருக்கேன் பேக்கரி, இந்த பேக்கரிக்கு போய் பேசு அப்படின்னு வந்து சொல்ல, இந்த ரூஹி பையனை பார்த்தா சரியான அமுக்குனா இருப்பான் உங்களுக்கு. அவனை பார்த்தா எதையுமே வாயத்தொந்து பேசவே மாட்டேங்கான். டே போய் பேசுடா அணிஞ்சின்னு வந்து சொல்ல, இந்த ரூஹி பையனை பார்த்தா சட்டுன்னு இங்கேருந்து எஞ்சி போயிட்டான். ஆடிங், என்னங்கடா இது, இவன் என்ன பேச மாட்டான் போலயே, சரி நாம தான் ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஜின் வந்து எதையும் யோசிக்கலாம்ப்பா. இங்கிட்டு இந்த பைக்கு பார்த்தா ஏதோ ஒரு மெசேஜ் வருது. எப்பா பைய, உனக்கு விஷயம் தெரியுமா, இந்த ரூஹிக்கு வந்து எதுவுமே மறக்கல, எல்லாமே ஞாபகம் இருக்க தான் செய்யுது. அவன் ஏதோ நடிக்கிறான்ப்பா, உனக்கு இதை பற்றி விஷயம் தெரியும்னா ரூம் நம்பர் 703க்கு வந்து சேரு அப்படின்னு யாரோ மெசேஜ் அனுப்பிடுவாங்க. மேபி அது வந்து ஜின்னா கூட இருக்கலாம்ப்பா. இந்த மெசேஜை பார்த்தோன்னே பை வந்து சும்மாவா இருப்பான். பை டக்குன்னு என்ன பண்றான்னு பார்த்தா, அந்த ரூம் முன்னாடி போய் நின்னுக்கிட்டு, ரூஹி ரூஹி நான் தான் பை வந்திருக்கேன் பை வந்திருக்கேன் அப்படி இவன் வந்து சொல்லியிருக்கான்ப்பா. இந்த ஒரு சஸ்பென்ஸான சீனோடய இன்னைக்கான எபிசோட் வந்து முடியுது. இன்னைக்கான எபிசோட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு வந்து மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட்ல அடுத்த எபிசோட பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டன் பிரச்சனை அப்படின்னு லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க.